கத்தார் நாட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளையொட்டி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் கோழி பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 1100 கோழி பண்ணைகள் உள்ளன. இவற்றிலிருந்து தினந்தோறும் 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன. மேலும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனிடையே உக்ரைன் போர் மற்றும் கத்தாரில் நடைபெற்று வரும் உலக கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு நாமக்கல் மண்டலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு முட்டைகள் ஏற்றுமதி செய்வது அதிகரித்துள்ளது. வழக்கமாக நாமக்கல் மண்டலத்திலிருந்து ஒரு மாதத்திற்கு 1 கோடி முட்டைகள் அனுப்பப்பட்டு வந்தன. தற்போது 300% முட்டை ஏற்றுமதி அதிகரித்து 4 கோடி முட்டைகள் உக்ரைன், கத்தார் ஆகிய நாடுகளுக்கு தற்போது அனுப்பப்படுகின்றன. முட்டைகளை உரிய முறையில் பேக்கிங் செய்து அனுப்பும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2006 முதல் 2008 ஆண்டு வரை குவைத், ஈரான், ஈராக், கத்தார் மற்றும் மாலத்தீவு உள்ளிட்ட 17 நாடுகளுக்கு நாமக்கல் மண்டலத்திலிருந்து நாளொன்றுக்கு 1 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டன. பின்னர் 2010 ஆண்டில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக இங்கிருந்து முட்டை ஏற்றுமதி நடைபெறுவது படிப்படியாக குறைந்து போனது. நாள் ஒன்றுக்கு 1 கோடியாக இருந்த முட்டை ஏற்றுமதி மாதம் ஒன்றுக்கு 1 கோடி என்ற சூழ்நிலை உருவானது. இந்த நிலையில் உக்ரைன் நாட்டில் போர் நடைபெற்று வருவதால் அங்கு முட்டை தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் காரணமாக நாமக்கல் மண்டலத்திலிருந்து முட்டைகள் அங்கு தற்போது அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது கத்தாரில் உலக கால்பந்து போட்டிகள் நடைபெறுவதால் உலக நாடுகள் பலவற்றிலும் இருந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் அங்கு அதிகம் கூடுகின்றனர். இதனால் அவர்களுக்கு முட்டை வழங்குவது அதிகரித்துள்ளது. எனவே தற்போது மாதம் ஒன்றுக்கு 1.5 கோடி முட்டைகள் நாமக்கலிலிருந்து கத்தார் மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கத்தாரில் நடக்கூடிய இந்த உலகக்கோப்பை கால்பந்தின் காரணமாக இந்த கத்தாரினுடைய டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. மாதமே ஒரு 50 லட்சம் முட்டை அளவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க கத்தார். இப்போ மாதத்திற்கு 2 கோடி முட்டை அளவிற்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த டிமாண்டும் அந்த உக்ரைனுடைய போரும் இரண்டும் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு தற்காலிக வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்றன. இந்த வாய்ப்பு வந்து இந்த உலகக்கோப்பை இருக்கும் வரை இந்த டிமாண்ட் வந்து இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மாதம் ஒன்றுக்கு 30 கண்டெய்னர் மூலம் 1.5 கோடி முட்டை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இது கொலிப்பணியாளர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதனால் மேலும் முட்டை உயர்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. இது தொடர்ந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு அனுப்பப்படும். குறிப்பாக கத்தாரில் நடைபெற்று வரும் உலக கால்பந்து போட்டி காரணமாக அங்கே உலகம் முழுவதும் இருந்து விளையாட்டு ரசிகர்கள் அதிக அளவில் கூடி வருகின்றனர். அவர்களுக்கு முட்டை வழங்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து அதிக அளவிலான முட்டை ஆர்டர்கள் நாமக்கலுக்கு கிடைத்துள்ளன. இதனால் நாமக்கலில் முட்டைகளை சுத்தம் செய்து அவற்றை பேக்கிங் செய்து பாதுகாப்பாக கண்டெய்னரில் அனுப்பும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிக அளவில் முட்டைகள் வெளிநாட்டிற்கு அனுப்பப்படுவதால் இங்கே அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.